Yeah.
இரண்டாவது நம் மாணவர்களையும் நாம் கடந்து வர தேவன் உதவி செய்திருக்கிறார். கடந்த நாளில் தம்முடைய மகிமையை மகத்துவத்தை கடந்த வெளிப்படுத்தினார். இன்று காலையில் அவருடைய பிரசன்னத்தினால் அவருடைய சந்தோஷத்தால் தேவன் அவர்கள் நடக்கிறார். நிச்சயமாகவே இந்த நாளை தேவன் அவருக்கு ஆசீர்வித்து தரப்போகிறார். எல்லாரும் ஒரு நிமிஷம் வாய் தகுந்த ஆண்டவரை ஸ்தோத்தரி போமா. இரண்டாம் நாளும் தேவனுடைய வல்லமையையும் பரிபூரணமாக தேவன் உங்களுக்கு செய்யும்படியாக ஜெபிப்போம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உன் வாயை விரிவாக்கிற நான் அதை நிரப்புவேன் என்று கர்த்தர் வார்த்தை சொன்னார். அனைவரும் அனைவரும் நாம் தேவ மகிமையை காண வேண்டும், தேவ வல்லமையை காண வேண்டும், தேவ ஆசீர்வாதங்களை அனுபவிக்க வேண்டும். ஜெபிப்போம் ஜெபிப்போம். மகாராஷ்டிரத்தை அவர் மகாராஷ்டிரத்தை ஆகிய நாங்கள் போயிட்டு
சத்தியமாக சந்தோஷமானது.
உண்மை அவர்கள் நினைக்கிறார். கடந்து சோறு இந்த மேம்பாலத்தில் இந்த கடன் செல்ல நான் இருப்பேன் பங்கு கருவேன் என்று நினைக்கவில்லை. காரணம் என்று சொன்னால் மரண வாசலுக்கு சென்று நான் திரும்பி வந்தேன் என்றுதான் சொல்லுவேன். கடந்து சோறு உண்மையாகவே என் காலம் அடைந்தது என்று நான் எண்ணினேன். சபையின் சில காரியங்களை ஒழுங்குபடுத்தவும் விரும்பி சில காரியங்கள் செய்தேன். கடந்து சோதரும் ஆனால் யார் யார் என்னை சந்தித்தார்களோ அவங்க எல்லாம் சொந்தமாக பாஸ்போர்ட்டுக்காக நாங்கள் போராடி ஜபித்தோம். சபையில் எல்லாரும் ஜபித்தார்கள் என்று சொன்னார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளின் ஜபத்தின் வரதான் இது ஒரு மத்தியில் இருக்கிறேன். கர்த்தர் சுத்தத்தை நிறைவேற்றுவார். இந்த ஆவியான வேளையில் ஒவ்வொரு சொல்லுகிற ஒரே ஒரு வார்த்தை மோசமான ரொம்ப ஒரு வார்த்தையை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். எவ்வளைய மூன்றாவது அதிகாரம் முதலாவது வசனத்தை நாம் வாசிக்கும் போது வாசிங்க. இப்படி இருக்கிற அழைப்புக்கு தங்குள்ளவர்களாகிய அசுத்த சகோதரரை நாம் அறிக்கை பண்ணுகிற மனுஷ மார்க்கமாய் நடக்கிறீர்கள். நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிக்க
என்பது இயேசுவாக தமது மாஸ்டர் தலைவன் வழியால் துணியும் சீமும் தாக்கத்தை உண்டாக்கியிருக்கிறது. ஆனால் இவங்க நடக்கிற மாற்றம் என்பதால் மனுஷ மாற்றம் கட்டுரை எடுத்துகிறேன். இங்க எத்தனை வாக்கியம் சொல்லுகிற மகன் அழைப்புக்கு தந்துள்ளவராகிய பரிசுத்த சகோதரர்கள், ஒரு மகா வேதியான அழைப்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் அழைக்கப்பட்டவர்கள், இந்த அழைப்பின் மூலமான ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க வேண்டும் என்று நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம் கிறிஸ்து இயேசுவை கவனித்து வாழ்க்கையில் ஆண்டவர் இயேசுவை கவனித்து பார்க்கும் அனுபவம் வேண்டும். தேவன் நமக்கு நல்ல உரியக்காக தந்திருக்கிற சந்தோஷம் உரியக்காக பார்க்கலாம். ஆனால் எல்லாவற்றையும் அவங்களே நம்ம பாடப்பட முடியாது. தொடர்ந்து தேவ வார்த்தை கேட்போம். தேவனை ஆசீர்வதிப்பார்கள். ஆமென். அல்லேலூயா.